ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडैसूडयोस्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே உயர்வர உயர் நலமுடையவன் யவனவன் மயர்வர மதி நலம் அருளினன் யவனவன் மயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயர் அரு சுடரடி தொழுதன் மனநே வெங்கல நாள செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என்னும் மனதிலென்றும் அடித்தளங்கள் ஆயிரம் பாதுகா சகஸ்ரம் வேதாந்த தேசிகனின் நாதாந்த பொக்கிஷம் அத்திர சாமானிய பத்ததி மணி ஒளிப்படலம் அந்த மணியினுடைய ஒளி தேஜஸ் காந்தி மணியினுடைய ஒளியை பற்றி நம்முடைய தூப்பு குளமணி அற்புதமாக பேசுகிறார். 501வது பாசுரம் இங்கே இந்த இடத்திலே அலங்கரிக்கும் பெண்ணாக தாதியாக பாதுகையை காட்டுகிறார். அலங்கரிக்கும் பெண்ணாக தாதியாக அந்த பெண் யாராம்? பெருமானில் வாழ்நுனியே பிரியமான பணிப்பெண்தான். எம்பெருமானுக்கு பஞ்ச ஆயுதங்கள் உண்டு, சங்கு உண்டு, சக்கரம் உண்டு, வில் உண்டு, வாள் உண்டு, தண்டு உண்டு. அந்த வாளினுடைய நுனி போல பெருமாளின் வாள் நுனியே பிரியமான பணிப்பெண்தான் பாதுகையே மணிகளினால் அலங்கரிக்கும் பொறுப்பேற்ற அந்த தாதியானவள் பாதுகையினுடைய ரத்தங்களினாலே அலங்கரிக்கக்கூடிய பொறுப்பு ஏற்றிருக்கிறாளாம். இரண்டு விதமானவர்கள் அந்த ரத்தங்களை அளிக்கிறார்கள். ஒரு வகை வணங்கியவர்கள், மற்றொரு வகை வணங்காதவர்கள். ராமராமாயணத்திலே கருவி தவாலி சம்ஹார கராம நதசுக்ரீவாபிஷ்டதராம எம்பெருமானிடத்திலே வணங்கினால் வாட்சி பெறுவார்கள், எம்பெருமானிலே எதிர்த்தால் அவர்கள் தாட்சி பெறுவார்கள். அப்படி அசுரர்கள் வணங்கியவர்கள் அந்த வணங்கும் பொழுது முடியாலே வணங்கும் பொழுது முடியிலே இருக்கும் கிரீடங்களுடைய ஒளியாலே இந்த பாதுகையானது அலங்கரிக்கப்படுகிறது. வணங்காதவர்களை பகவான் நிகிரகம் பண்ணி தலையறுத்து முடிபறித்து அந்த மணிகளை கீழத்திலே பதிக்கிறார்கள். இப்படியாக இரண்டு விதங்களிலும் இந்த பாதுகையானது ஒளி பெறுகிறது. பெருமானில் வாழ்நுனியே பிரியமான பணிப்பெண்தால் பாதுகையே மணிகளினால் அலங்கரிக்கும் பொறுப்பேற்றல் பயத்தாலே பணிந்தவரில் முடிமணியால் அலங்கரிப்பள் பயத்தாலே பணிந்தவரில் முடிமணியால் அலங்கரிப்பள் பணியாது போரிடுவோர் தலைமணியால் அலங்கரிப்பள் பணியாது போரிடுவோர் தலைமணியால் அலங்கரிப்பள். அடுத்தது 502வது பாசுரம். இந்த இடத்திலே அந்த மணிகளை பற்றி உரை கல்லாக அது ஒரு உரை கல்லாக வைத்து அதை கொண்டு மற்றவற்றை மதிப்பிடுவது போல பேசுகிறார்.
அந்த ரத்னங்கள் உயர்ந்த ரத்னங்கள் அவைகளை ஸ்டாண்டர்ட் அவைகளை அவற்றை தரமாக வைத்து அவற்றை அடிப்படையாக வைத்து மற்றவற்றை மதிப்பிடுகிறார்கள். அடித்தலமே அமரர் முடி மணிகளின் மேல் நின்மணிகள் அடித்தலமே அமரர் முடி மணிகளின் மேல் நின்மணிகள் அரியனின் மணிகள் அவை துதிமணிகள் தரம் பார்க்கும் உரைகள்லாய் ஒளிர்கின்ற உண்மணிகள் ஒளிக்கற்றை உரைக்கின்ற துதிமணிகள் தாமுமுமை பற்றியதே உரைக்கின்ற துதிமணிகள் தாமுமுமை பற்றியதே. இந்த ரத்ன சாமானிய பத்தியிலே 502வது பாசுரம், இந்த பாசுரத்திலே அமரர் முடிமணிகள் அந்த அமரர் முனிமணிகள் பாதுகையை வணங்குகின்றன. அப்படி வணங்கும் பொழுது தேவர்களின் கிரீடங்களின் மேல் பாதுகை அமர்கிறது. எல்லாம் ரத்னங்களே என்றாலும் தேவர்களின் கிரீட ரத்னங்கள் மிதிக்கப்படுபவை, பாதுகா ரத்னங்கள் மதிக்கப்படுபவை அல்லது அந்த கிரீடங்களிலே பதிக்கப்படுபவை. இவற்றை பற்றி மற்றொரு விசேஷம் என்னவென்றால், யோசித்து பார்க்கிறார்கள், அதாவது பகவானுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் சாமானிய கவிகள், ஆனால் பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுபவர்கள் மிகச்சிறந்த கவிகள். அதிலும் எந்த கவிகள் சிறந்தனவென்றால், பாதுகையில் ரத்னங்களை பற்றி பேசும் கவிகள் தான் மிகச்சிறந்தது. ஆகவே இவற்றை விட்டுவிட்டு எதை சொன்னாலும் அது சாதாரண கவிதையாக தான் இருக்கும். ஆகையினாலே இங்கே ரத்னம் என்று சொல்வ புராண ரத்னம் என்றும் காவிய ரத்னம் என்றும் கவி ரத்னம் என்றும் பேசுவோம். எனவே ரத்னம் என்றால் உயர்ந்தது, பாதுகை ரத்னங்களை பற்றி பேசுவதுதான் பாதுகையின் பெருமையை சரியாக சொன்னதாக இருக்கும். அடித்தால் அமைய அமரமுடி மணிகளின் மேல் மணிகள் அரியனின் மணிகளவை துதிமணிகள் தரம் பார்க்கும் உரைகளாய் ஒளிர்கின்ற உன் மணிகள் ஒளிர்கற்றை உரைக்கின்ற துதிமணிகள் தாமோ உமை பற்றியதே. 503வது வாசுரம். பாதுகையே பணிந்தவர்க்கு பலர் முழுதாய் அளிக்கிறாய் பதும மலர் திருவடியை பாங்காக சுமக்கிறாய் பலபலக்கும் மணியொளியை பரப்புகிறாய் எப்பொழுதும் பலனளிக்கும் மேருமலை ஆள்பவளும் நீரானோ. அதிஷ்டான தேவதையாக இருக்கிறாய், பலனளிக்கும் மேருமலை ஆள்பவளும் நீரானோ. மேருமலை என்று ஒரு மலை, அந்த மலைக்கு ஒரு தேவதை, ஒவ்வொரு மலைக்கும் ஒரு தேவதை உண்டாம், அதை அதிஷ்டான தேவதை என்பார்கள். மேருமலையை சுமேரு என்று சொல்வார்கள், மேரு என்று சொல்வார்கள். அது தங்க பர்வதமாக இருக்கும், அதற்கு ஒரு அதிஷ்டான தேவதை உண்டு. அது கையிலே ஒரு தாமரை பூவை வைத்துக் கொண்டிருக்கும். இதே போல மேருமலை ஆசிரியத்தவர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்குமாம். இங்கே இந்த பாதுகையும் தன்னை அண்டியவர்களுக்கு வேண்டியதை தருகிறது, ரத்னங்களாலே விளங்குகிறது, பகவானுடைய திருவடி தாமரை சுமக்கிறது. எனவே இதுவும் அந்த மேருமல மலையின் அதிஷ்டான தேவதை போல விளங்குகிறது என்று சொல்லுகிறார். பலனளிக்கும் மேருமலை ஆழ்பவளும் நீதானும். ஆகவே இந்த பாதுகையானது பணிந்தவர்க்கு பலனளிப்பதனாலே மேருமலையின் அதிஷ்டான தேவதை போல விளங்குகிறது. கையிலே தாமரையை வைத்துக் கொண்டிருக்கிறது, அங்கேயும் ஒரு தாமரை அந்த தேவதை வைத்துக் கொண்டிருக்கும். அடுத்தது ரத்ன ஒளியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய காரணங்களினாலே மேருமலையின் அதிஷ்டான தேவதை போல எம்பெருமான் மலையப்ப சுவாமி அல்லவா, அந்த மலையப்ப சுவாமியினுடைய பாதுகையும் விளங்குகிறது என்று பேசுகிறார். 504வது பாசுரத்திலே மேலும் ஒரு அற்புதமான கருத்தை சுவாமி இங்கே வெளியிடுகிறார். 504வது பாசுரம், இதிலே வணங்கும் அடியார்கள் முடிகளை நீ ஒளிரிப்பாய் வானவரின் அடியாரின் அடிகளிலே வணங்கிடுவர்
வானவரதம் முடிமணிகள் ஒளிக்கற்றை படுவதினால் வணங்கப்படுபவரின் அடிகளவை ஒளிர்ந்திடுமே. இங்கே அழகாக பேசுகிறார், வணங்கும் அடியார்கள் முடிகளை நீ ஒளிவிரிப்பாய். யார் யார் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுடைய திருமுடிகள் ரத்ன ஒளிகளாலே ஒளிமயமாக விளங்கும். வானவர்கள் அடியாரில் நடிகளிலே வணங்கிடுவர். பழுதிரா ஒழுகலாற்றி பலசது பேதிமார்கள் இனிகுலத்தவர்களேனும் எம்மடியார்களாயில் தொழுமினீர் கொடுமில் கொடுமில் என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானி. வானவர்கள் அடியாரின் அடிகளிலே வணங்கிடுவர். வணங்குகின்ற அடியார்களை பாதுகாதேவியே உடைய ரத்னக்கற்கள் ஒளிமிகுந்தவளாக ஆக்குகின்றன. அவருடைய திருவடிகளிலே அடியார் 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 என்று சொல்லி வானவர்கள் வணங்குகிறார்கள். வானவரும் முடிமணிகள் ஒளிக்கற்றைப்படுவதினால் வணங்கப்படுபவரின் அடிகளவை ஒளிர்ந்திருமே. எனவே இந்திராதி தேவர்கள் கூட ஏ பாதுகையே உன்னுடைய தாசர்களுக்கு அடிமை என்று சொல்வது போல இங்கே பேசுகிறார். 505வது பாசுரம் அருமையான ஒரு ஓமையை காட்டுகிறார். மணி பாதுகையே நீ மருத வயல்லாகின்றாய், மணி பாதுகையே நீ மருத வயல் ஆகின்றாய், மணிகள் நெற்பயிர்கள் மணி ஒளிகள் நேர்கதிர்கள், மணிகள் நெற்பயிர்கள் மணி ஒளிகள் நேர்கதிர்கள், மணவாளங்கள் மண் உயிர்கள் காத்திடவே, மணவாளங்கள் மண் உயிர்கள் காத்திடவே, மகிழும் வயல் தங்கால் மண்ணு மின்பம் கண்டிடவே, மகிழும் வயல் தங்கால் மண்ணு மின்பம் கண்டிடவே, மணி பாதுகையேனி மருத வயல் ஆகின்றாய். குறிஞ்சிக்கு ஒரு தலைவன் உண்டு, முல்லைக்கு ஒரு தலைவன் உண்டு, மருதத்துக்கு ஒரு தெய்வம் உண்டு, நெய்தலுக்கு ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் எல்லா இடங்களிலும் எம்பெருமான் நீராய் நிறாய் காற்றாய் கனலாய் சர்வவியாபியாக விஸ்வம் விஷ்ணு என்று எங்கும் இருக்கிறான் நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். மணி பாதுகையே நீ மருத வயலாகின்றாய், மணிகள் நெற்பயிர்கள் மணி ஒளிகள் நெற்கதிர்கள். ஏ மணி பாதுகமே, நீதான் மருத வயல், நீதான் தந்தலை மயில்களால காமரை விளக்கம் தாங்க கொண்டர்கள் முழுவின்வோங்க, குவளைகள் விழித்து நோக்க தந்திரை எழுநி காட்ட தேன்பிழி மதரையாயின் வந்துகள் இனி விபாட மருதம் வீற்றிருக்குமாதோ. கம்பன் சொல்வது போல நீ மருத வயலாக இருக்கிறாய், அங்கே உள்ள உன்னுடைய மணிகள் இருக்கிறதே ஒளி மணிகள், அந்த ரத்னங்கள் அது பயிர்களாக இருக்கிறது, அந்த ரத்னங்களின் ஒளிகள் நெற்கதிர்களாக இருக்கிறது, மணவாளன் ரங்கள் மண்ணுயிர்கள் காத்திடவே இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக பாதுகை என்ற வயலை கொடுத்திருக்கிறான். அன்ன வயல் புதுவை ஆண்டால் அரங்கக்கு என்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே வயலாக சொல்லுவார்கள். சேத்திரன் சேத்திரன் என்று வயல் வயலாளன் என்று பேசும் பகவத்கீதை. அப்படி இங்கே பாதுகையை வயலாக கொடுத்திருக்கிறார் வேதாந்த தேசிகன் அவர்கள். அடுத்தது 506வது பாசுரம் அஞ்ஞான இருட்டை போக்கக்கூடியது. இப்போது யோகிகளை பற்றி நினைவு வருகிறது, அந்த யோகிகளை பற்றி பேசுகிறார். பாதுகையே நின்பக்தர் பெரும் நன்மை பலவாகும், பற்பலவா முனிவழியால் அஞ்ஞானம் அழிகிறது. யோகிகள் பல சமயங்களிலே பிரகிருதி சம்பத்தினாலே மாயையினாலே மம்மமாயா துரந்தியா என்பதனாலே மயக்கம் ஏற்படுமாம். அந்த மயக்கத்தை போக்குவதற்காக அஞ்ஞானிகளை போக்குவதற்காக ஞான ஒளியை பாய்ச்சுகிறதா ரத்ன ஒளிகள் பாதுகை ஒளிகள். பாதுகையே நின்பக்தர் பெரும் நன்மை பலதாகும், பற்பலதாம் மணி ஒளியால் அஞ்ஞானம் அழிகிறது, பரம்பொருளில் உண்மை ஒளி இதயத்தில் படுகிறது, பதுமவல்லியைப் போலே பரமசுகம் பெறுகின்றார், பதுமவல்லியைப் போலே பரமசுகம் பெறுகின்றார். எனவே பாதுகை என்பது அங்கே இல்லை என்றால் அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட யோகியானாலும் அவர்கள் சிறிது மயம் மயங்குவார்கள். மயக்கத்தை போக்கி மயல் வர மதிநலம் அருள்வதில் துயரறு சுடலடி நிலைகள் என்று பேசுகிறார்.
507வது பாசுரம் இன்னும் அற்புதமாக இருக்கிறது. யோகிகளை பற்றி பேசுகிறோம், அதுக்கு பாவிகளை பற்றி பேசுகிறார். கொடுங்குற்றம் செய்து மனம் கூசியே தொலைவில் நிற்கும், கொடுங்குற்றம் செய்து மனம் கூசியே தெருவில் நிற்கும், கொடியோரையும் அருகில் வா என அழைத்தல் போல், கொடியோரையும் அருகில் வா என அழைத்தல் போல், கருணை மிகு பாதுகையில் மணி ஒளி கற்றை வீச்சு, கருணை மிகு பாதுகையில் மணி ஒளி கற்றை வீச்சு, கை நீட்டும் காட்சி அதே கண் முன்னால் காணுகிறோம். மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ இன்சொல் இல்லை, சினத்தினால் சற்றம் நோக்கி தீவிழி வெளிவல்வாளா, புனந்துழாய் மாலையானே பொன்னி சூழ் அரங்கிருவரங்க, எனக்கு நிகதிகள் சொல்லா என்ன யாருடைய கோவில், பாவமே செய்து பாவமானே நகமஸ்ரீ அபராத சக்கரவர்த்தி. அவர் எப்படிப்பட்டவர்? கருணேஷு சார்வபௌமி. அவன் மிகச்சிறந்தவனாக இருக்கிறான், நானும் மிகச் சிறந்தவன் தான், தவறு செய்வதிலே என்கிறார். பாவியே பாவமே செய்து பாவியானே, கொடுங்குற்றம் செய்து மனம் கூசியே பயம் தொலைவில் நிற்கும், கொடியோரையும் அருகில் வா என அழைத்தல் போல். ஏற்கனவே கலங்கரை விளக்கம் என்று பார்த்தோம். இங்கே கலங்கி நிற்கும் அடியார்களை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து என்பால் ஆதாரம் பெருக வைத்தாய் என்று சொல்வது போல, கொடியோரையும் அருகில் வா என அழைத்தல் போல், கருணை மிகு பாதுகையில் மணி ஒளி கற்றை வீச்சு, கருணை மிகு பாதுகையில் மணி ஒளி கற்றை வீச்சு, கை நீட்டும் காட்சிகளே கண்முன்னால் காணுகிறோம். 508வது பாசுரம். கோடை வெயில் களைப்பாலே மயங்கும் என் புலங்கள், கண் காணும் காணல்கனை நோக்கிய தொடர் ஓட்டம், என் செய்ய உந்தல் வலை கதிர்கள் வளையத்தால், உன் சோதி நதி தண்ணில் அமைத்திடுக தேவியனை. கோடை வெயில் களைப்பாலே மயங்கும் என் புலங்கள். கோடையிலே தவித்துக் கொண்டு வெப்பத்தினாலே உடல் மனம் எல்லாம் உருகி வெந்து தண்ணீர் கிடைக்காதா என்று தவிக்கும் வேளையிலே, காணல் நீரை நோக்கி ஓடக்கூடிய மான்கள் போல ஓடுகிறேன். கோடை வெயில் களைப்பானே மயங்கும் என் புலங்கள், கண் காணும் காணல்களை நோக்கிய தொடர் ஓட்டம், நிற்காத ஓட்டம், என் செய்ய உந்தன் வலை கதிர்கள் வலை எத்தால், உன் சோதி நதி தண்ணில் அமைத்திடுக தேவி. இந்த வெப்பம் தெளிய வேண்டுமானால் நதியிலே குளிக்க வேண்டும். உன் ஜோதி வெள்ளத்திலே உன் ரத்தனமாகிய அந்த ஒளி கற்றைகளிலே என்னை அமிழ்த்தி, இந்த புலன்களாகிய மான்கள் தறிகட்டு ஓடாமல் காணல் நீரை சேராமல் தேவியே உன்னாலே காக்கப்பட வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையாக இங்கே வைக்கிறார். 508வது பாசுரத்திலே 509இலே மறையாம் செல்வம் அதுவே மணிப்பாதுளை நுழிப்பன்றோ, ஒளிக்கற்றைகள் அதை கட்டிடும் கயிறாகும், இறைவன் அடிக்கமலம் அதன் மீதிடும் முத்திரைதான், இதனுள்ளே உள்ளது முனிவர் எண்ணமெல்லாம். உயர்ந்த பொருள்களை அந்த காலத்திலே துணியிலே மூட்டை கட்டி வைப்பார்கள். பணமாக இருந்தாலும் ரத்தனமாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் அப்படி மூட்டை கட்டி வைச்சினால் வேறு யாராவது திருப்பி விடுவார்கள் என்பதற்காக அடையாளமாக அதிலே முத்திரையிடுவார்கள். அப்படி முத்திரையிட்டு பண முடிச்சோ தங்க முடிச்சோ காப்பாற்றி வைப்பார்கள். இங்கே இந்த பாதுகையை பற்றி அழகாக பேசுகிறார். பாதுகை என்பது பணமுடிப்பு போல தங்க முடிப்பு போல இருக்கிறது. மறையாம் செல்வம் அதுவே மணிப்பாதுகை முடிப்பன்றோ, ஒளிக்கற்றைகள் அதை கட்டிடும் கயிறால், ரத்ன பாதுகையே உடைய ரத்ன ஒளிகளானது கயிறாக இருக்கிறது, இறைவன் அடிக்கமலம் அதன் மீறிடும் முத்திரைதான், அந்த பாதுகை எதை அழைத்துக் கொண்டிருக்கிறது? எம்பெருமானுடைய மலர் அடிகள், மலர் தாமரை போன்ற அடிகள், அந்த தாமரைதான் முத்திரை. இதனுள்ளே உள்ளது முனிவர் எண்ணமெலாம். ஆகவே இதுல என்ன இருக்கிறது என்று கேட்டால், வேதத்தினுடைய தத்துவங்கள் இருக்கிறது, அதுதான் முனிவருடைய எண்ணங்கள்.
எனவே அப்படிப்பட்ட பெரியவருடைய எண்ணத்தினுடைய தொகுப்பு தானே வேதம். வேதவியாசர் தானே வேதத்தை தொகுத்தார் சொல்லுகிறார்கள். அப்படி முனிவர் எண்ணமேலாம் இதனுள்ளே உள்ளது. 510வது பாசுரம் ஸ்ரீரங்கம் கண்ட ஸ்ரீராமணி நடி தொடர்பால் சிறப்பான செய்து உலகுக்கே உய்யும் மார்க்கம் ஸ்ரீரங்கம் பாதமணி செய்திடும் மணிகள் கொண்டாய் சித்தின்பக் கடல் கடக்க உதவும் பாலம் அருமையாக பேசுகிறார். பாதுகை சேத்து போல இருக்கிறது, பாலமாக இருக்கிறது. சேத்து அயோத்தி ராமனாகிய எம்பெருமான் சம்பந்தம் பெற்று பரிசுத்தமாகியது. சேத்து தரிசனம் பாப விமோசம் பார்த்தாலே போதும் என்கிறார்கள். கற்களால் கட்டப்பட்டது. பாதுகையும் ஸ்ரீரங்கவாசியான ராமனுடைய திருவடி சம்பந்தத்தினாலே பரிசுத்தமாக இருக்கிறது. அது கற்களால் கட்டப்பட்டது, இது ரத்ன கற்களால் கட்டப்பட்டது. ஆனால் அது வெறும் கடல் மேலே கட்டப்பட்டது, கடலை கடப்பதற்கு கட்டப்பட்டது. இது சம்சார சமுத்திரத்தை தாண்டுவதற்காக கட்டப்பட்டது. அது குறிப்பிட்ட கால விசேஷத்திலே உதவக்கூடியது, இது எல்லா காலத்திலும் உதவக்கூடியது. அது திரேதாயுகத்திலே மட்டும் பெருமை பெற்றது, இது எல்லா யுகங்களிலும் சம்பவாமி யுகே யுகே என்று எம்பெருமான் பிறக்கும் பொழுதெல்லாம் பாதுகை உண்டு. பாதுகை இருக்கும் பொழுதெல்லாம் ரத்னங்கள் உண்டு. அந்த ரத்தத்துடைய ஒளிகளானது அத்தனை பேரையும் காப்பாற்றுகிறது. ஆகையினாலே அந்த சம்சார தாபத்தை போக்கக்கூடியது. ஆகையினாலே இந்த அற்புதமான பிரணவ விமானத்திலே, பிரணவாகார விமானத்திலே வேதாந்த வாக்குளின் முடிப்பாக அந்த ரங்கநாதன் இருக்கிறார். அந்த ரங்கநாதனுடைய முடிப்பை இந்த பாதுகையானது அருமையாக காப்பாற்றி இருக்கிறது. ஆகையினாலே ஸ்ரீரங்கம் கண்ட ஸ்ரீராமணி நடி தொடர்பால் சிறப்பான செய்து உலகுக்கே உய்யும் மார்க்கம் ஸ்ரீரங்கம் பாதமணி செய்திடும் மணிகள் கொண்டாய் சித்தின்பக் கடல் உட கடக்க உதவும் பாலம் நீயே சித்தின்பக் கடல் கடக்க உதவும் பாலம் நீயே. இப்படியாக அந்த பாதுகையை மிகச்சிறந்த முறையிலே எல்லோரும் கொண்டாடும் வகையிலே மேலே 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 ஆனந்தமாக அற்புதமாக பேசிக்கொண்டே போகிறார் சுவாமி. நாமும் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த அற்புதமான ரத்ன சாமானிய பத்ததி. 50 பாசுரங்களிலே அழகாக சுவாமி பேசுகிறார். இந்த அருமையான பாதுகா சகஸ்திரம் இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரியாக சாமானிய மக்களுக்கும் யோகிகளுக்கும் கவிகளுக்கும் எல்லோருக்குமே உதவக்கூடியது. அவரவர் சமதவர் வடிவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அடி நிலைகள் அடைவர்கள் என்று சொல்லலாம். தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பயே சக்கரவர்த்திதனோஜாய சர்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சேமிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.